எனக்கு ரவடிகளை அழைத்து வந்து மீன்பாடி அந்த வண்டியில மூணு நாலு வண்டியில கற்களை ஏற்றி வந்து என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுமார் 4000 பேர் அங்கு இருக்கிறார்கள். அவளை கண்மூடித்தனமாக அந்த ரவடிகள் அவளை தாக்குகிறார்கள். பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை எங்களுடைய கழக நிர்வாகிகளைத்தான் அடிக்கிறார்கள் ஒழிய ரவுடிகள் மீன்பாடி வண்டியிலே கொண்டு வந்த அந்த கற்களை எரிவதற்கு தடுத்து நிறுத்துகின்ற எந்த பணியும் செய்யவில்லை. அந்த கல் எரிகளை தடுத்து நிறுத்தவில்லை. இன்றைக்கு சரமாரியாக அந்த ரவுடிகள் மீன்பாடி வண்டியில் இருந்த கற்களை எல்லாம் கழக பொறுப்பாளர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் அவர்களை நோக்கி எரிந்த காரணத்தினாலே அதில் பல பேர் அடிபட்டு எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு காவல்துறையும் அவர்களோடு ரவுடிகளோடு சேர்ந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்களையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தாக்கி இது மிக மிக கொடுமையானது. ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையே எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு முன்பு இன்றைக்கு சமூக விரோதிகள் அத்துமீறி நுழைவார்கள் என்று கருதி பாதுகாப்பு இருந்தார்கள். அதோடு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முடிந்தவுடன் நானும் இங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள் மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட செயலர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கட்சி அலுவலகத்துக்கு வந்து இரண்டு தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதாக இருந்தது. அந்த ஏற்பாடையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்பொழுது ஆளுகின்ற திரு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அவரோடு உறவு வைத்திருந்த முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏதோ அதிமுக வந்துதான் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கட்சியில பிரச்சனை ஏற்பட்டால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். புகார் கொடுத்தவுடன் எல்லா கட்சிக்கும் இதே நிலைதான் தமிழகத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.